சிவன் கொடுத்த வரம். உடம்பு சரியில்லைங்க, உடம்பு சரியில்லைங்க. உடல் சரியில்லை என்று சொன்னாலே உடலில் நோய் உருவாகிவிட்டது என்று அர்த்தம். சரி, உடலில் நோய் உருவாகிவிட்டது. நோய் என்றால் என்ன என்று தெரியணும். நோய் எதனால் உருவாகிறது என்றும் தெரியணும். எதை எதையோ தெரிந்து கொள்ளும் நீங்கள் இதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நோய் என்றால் என்ன? நோய் எதனால் உருவாகிறது? பதில், ஒருவர் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் எதிர்வினை செயல். ஒருவர் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் பலவீன செயல். இந்த இரண்டு காரணத்தால் உடலில் நோய் உருவாகிறது. ஒன்று, ஒருவர் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் எதிர்வினை செயல். மற்றொன்று, ஒருவர் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் பலவீன செயல். இந்த காரணத்தால் நோய் உருவாகிறது. எதிர்வினை செயலை பார்ப்போமா? நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க வயிற்றில் அமிலம் சுரக்கிறது, பித்தப்பையில் பித்த நீர் சுரக்கிறது. பசிக்கும் போது சாப்பிடாமல் இருந்தால் அமிலம் குடலை அரித்து புண் அல்சரை உருவாக்குகிறது. பித்த நீர் இறுகி கல்லாக மாறுகிறது. இது எதிர்வினை செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிறுநீர் சரியாக வெளியேறாமல் இருப்பவர்களுக்கு, சிறுநீர் வரும்போது அதை அடக்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கு சிறுநீர் பையில் கிட்னியில் கல் உருவாகிறது. இது எதிர்வினை செயலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. இயற்கைக்கு மாறாக உடல் செயல்படுவதே எதிர்வினை செயல். சரி, பலவீன செயலை பார்ப்போமா? இரத்தத்தில் சக்தி குறைந்தால் உள்ளுறுப்பு பலவீனமாகிறது. உள்ளுறுப்பு பலவீனமானால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் நோய் கிருமிகள் தாக்குகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இரத்தத்தில் சக்தி குறைந்தால் உள்ளுறுப்பு பலவீனமாகிறது. உள்ளுறுப்பு பலவீனமானால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் நோய் கிருமிகள் தாக்குகிறது, நோயாக உருவாகிறது. உயிர் உடலை நம்பியிருக்கு, உடல் உள்ளுறுப்பை நம்பியிருக்கு, உள்ளுறுப்பு உணவை நம்பியிருக்கு, உணவு இயற்கையை நம்பியிருக்கு, இயற்கை உணவில் உயிர் இருக்கு, உயிருள்ள உடலில் நீ இருக்கிறாய். அடிப்படை என்ன தேவை? இயற்கை உணவுகளை நாம் உண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நோய் என்றால் என்ன? ஒருவர் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் எதிர்வினை செயல். ஒன்று. இரண்டு, ஒருவர் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் பலவீன செயல். இந்த இரண்டு காரணங்களால் உடலில் நோய் உருவாகிறது. நல்லது செய்வதே வெற்றி. டைரக்டர் மகாதுரை. மூலிகை சூப் சென்டர், அம்பத்தூர், சென்னை 53.